ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, டக்குன்னு லேட் பண்ணாமல் வீடியோக்கு போகலாம். ஒரு சிஸ்டர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க எனக்கு, அவங்க வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண உடனேயே அந்த ஒரு பீரியடான ஒரு செகண்ட் டே தேர்ட் டே வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, இந்த டேப்லெட்லாம் எடுங்க அப்படின்னு. ஃபாலிகுலர் ஸ்டடி ஆர் ஐயுஐ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த வந்து டேப்லெட்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க. அந்த சிஸ்டருக்கு வந்து டாக்டர் வந்து ஒரு 6 டேப்லெட் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. 6 வகையான டேப்லெட். ஒரு 2 மாத்திரை வந்து மாதம் 30 நாளும் போடணும், மீதி 4 மாத்திரைகள் வந்து 15 நாளுக்கு 5 நாளைக்கு, இந்த மாதிரி 6 டைப் ஆஃப் டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 6 மாத்திரை டெய்லி போட சொல்லி. அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பட் அவங்களுக்கு என்னென்னா ஒரு உறுத்தல். 6 மாத்திரை நினச்சி பாருங்களேன், காலையில் நம்ம 6 மாத்திரை போடணும், அது 6 மாத்திரையும் நம்ம காலையிலே போடுறோமா இல்லை காலையில் 3 நைட்டு 3ன்றதுக்கு தெரில. அது வந்து ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டிக்கு போகிற டேப்லெட்ஸ்லாம் காலையில் மத்தியானம் பெரிய இது கிடையாது, பட் ஒரு நாளைக்கு 6 மாத்திரை. ஸோ 6 மாத்திரைன்றது கண்டிப்பாக அதிகம் தான். அந்த சிஸ்டர் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அந்த டேப்லெட் போட தான் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா மனசில் ஒரு தயக்கம், இந்த டேப்லெட்டோட யூஸ்லாம் என்ன, இந்த டேப்லெட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்றது கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டர் டேப்லெட் நான் போடவா வேணாமான்லாம் கேட்கல, நான் போனேன் ஃபாலிகுலர் ஸ்டடியில் அந்த டேப்லெட் கொடுத்துருக்காங்க, இதோட யூஸ் என்ன அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தயக்கம், 6 மாத்திரை போடணுமா ஏன் அப்படின்ற மாதிரி. அந்த டேப்லெட் எல்லாமே நல்லா ஃபேமஸாக நிறைய சிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி இந்த டேப்லெட் எதுக்குன்னு கேட்டு கேட்டு எனக்கு மனப்படமே ஆயிடுச்சு. அவங்கக்கிட்ட நான் ஒரு டேப்லெட்டும் என்னென்ன யூஸ்ன்னு சொன்னேன். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த 6 மாத்திரையோட வேலை என்ன, எதுக்கு அந்த மாத்திரைகள் டாக்டர் கொடுக்குறாங்க, நீங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் போக விருப்பம் இல்லை, இல்லைனா நான் ட்ரீட்மெண்ட் போகிறேன் நான் தெரிஞ்சுக்கணும், டேப்லெட் இல்லாமல் நான் என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், ட்ரீட்மெண்ட் போகாதவங்க இந்த மாத்திரை வந்து நம்ம உடம்புல என்னென்ன வேலை செய்யுது, அந்த வேலையை மாத்திரை போடாமல் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நம்மளாக செய்கிறதுக்கு என்ன செய்யலாம், அந்த நான் ரொம்ப குழப்பறேன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வர்றது இதுதான், டேப்லெட் கொடுக்குறாங்கல்ல அந்த டேப்லெட்டை வந்து மாத்திரை இல்லாமல் உங்கள் உடம்பு செய்யணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்ன எஃபர்ட் போடணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து டேப்லெட் நேம் ஹைட் பண்ணிவிட்டு என்னென்ன டேப்லெட் எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம டேப்லெட் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் நான் டக்கு டக்குன்னு சொல்கிறேன். நம்பர் 1 வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், 30 நாளுக்கு போட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோலிக் ஆசிட் என்ன, அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்றத நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் பச்சை காய்கறிகள், சவுசவுக்காய், இதிலெல்லாம் ஃபோலிக் நிறைய இருக்குது. ஃபோலிக் ஆசிட் ஃபுட் ஹெல்தி லைஃப் இட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபோலிக் ஆசிட்க்கு நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே, ஒரு சுண்டல் வகைகள் நிறையா ஃபுட் இருக்குது, ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நம்பர் 2 டேப்லெட் வந்து ஒரு 15 டேஸ்க்கு போட சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எக்கு குரூக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நியூட்ரிஷியன், ஒரு விட்டமின் கலந்த சத்து மாத்திரை. நீங்கள் வந்து நல்லா ஒரு ஹெல்தி டயட் எடுக்கிறீங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் உங்களோட டயட்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதோட வேலையை இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய மாத்திரை வந்து செய்யும். ஸோ மினரல்ஸ், விட்டமின்ஸ், உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க, உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த நம்பர் 2 டேப்லெட் வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த ரெகுலராக சேர்த்துக்கிட்டாலே போதும், அந்த நம்பர் 2 அந்த வேலையை வந்து இந்த மாத்திரை வந்து உங்களுக்கு செய்யும். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. விட்டமின் சி ரீசெண்டாக தானே நம்ம பார்த்தோம், விட்டமின் சி ரொம்ப 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 முக்கியமானது. நான் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன், நிறைய பேருக்கு ஃபோலிக்கை பற்றி தெரியுது, ஃபோலிக் ஆசிட் ஃபுட்டு பற்றி தெரியுது, அதே அளவுக்கு ஈக்குவல் விட்டமின் சி. விட்டமின் சி எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்டில் நிறைய இருக்கும், புளிப்பு இருக்கக்கூடிய நெல்லிக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி, இதில் எல்லாத்துலேயுமே பொமிக்ரனட், இதிலலாம் விட்டமின் சி நிறையா இருக்குது. அது போக தக்காளி, உருளைக்கிழங்கு, ஸ்ட்ராபெரி, அந்த பெரி பழம், அதில் ப்ரோக்கலி, இதிலலாம் நிறையா இருக்குது விட்டமின் சி. அதையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஒரு நாள் எடுத்துக்கணும். ஒரு ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவு எடுக்கிறீங்கன்னா ஒரு விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸும் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் 4 டேப்லெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூட்ரஸ்க்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துறதுக்கான டேப்லெட். இது வந்து இப்போ நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க. இது இன்னொரு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மிஸ்கேரேஜ் ஆகுதுல, அதாவது பேபி உருவாகுது பட் தங்குறதுல பிரச்சனையாக இருக்குது, பாசிட்டிவ் ஆகுது, பீட்டாஹெச்சிஜி நல்ல லெவல் இருக்குது பட் மிஸ்கேரேஜ் ஆயிடுது, அவங்களுக்கு இந்த நம்பர் 4 டேப்லெட்டை வந்து டாக்டர் ரெகுலராக கொடுக்குறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் தான் பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகும், அந்த குழந்தை வளர்கிறதுக்கு தேவையான இரத்த ஓட்டம் அதுக்கு கர்ப்பப்பையிலிருந்து அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி
பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, சில பேருக்கு எக்கு க்ரோக்கு இந்த மாதிரி டேப்லெட் கொடுத்தாலும் பிளட் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னா எக்கு க்ரோ அண்ட் ரிலீஸில் ப்ராப்ளம் ஆகுது. அதை நம்ம பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸோ நம்பர் 4 டாக்டர் கொடுத்துருக்காங்களா 15 நாள், அதை வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு கிடைக்கும். வாக்கிங், எக்ஸசைஸ் ஆர் யோகா பண்ணணும். கூடவே பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்த இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ், ஸோ அடிவயிறில் பண்ணக்கூடிய இந்த ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம அடிவயிறில் ஆயில் அப்ளை பண்ணி பண்ணக்கூடிய மசாஜ், இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 4 யூஸ் ஆன இந்த பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே இந்த பட்டர்ஃப்ளை யோகா, இதெல்லாமே வந்து அந்த யூட்ரஸ்க்கு தேவையான ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரோசோல் டேப்லெட். இது வந்து கருமுட்டை வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டேப்லெட். இது மட்டும் நான் ஏன் நேம் சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கருமுட்டை வளர்கிறதுக்கு பேசிக்காக கொடுக்கக்கூடியது இந்த லிட்ரோசோல் டேப்லெட். ஆனால் என்னென்னா இதோட டோஸ் என்ன, இது எத்தனை நாள்லேருந்து எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. சும்மா நம்ம மெடிக்கலில் போய் லிட்ரோசோல் வாங்கி போட்டால் அது வேலைக்கு ஆகாது. அது எந்த டோஸு எத்தனை நாளைக்கு எடுக்கணும், சிலருக்கு டாக்டர் ஒரு டேப்லெட் எடுக்க சொல்லுவாங்க, சிலருக்கு 2 டேப்லெட் எடுக்க சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். நம்மளால் லிட்ரோசோல்லாம் வாங்கி வந்து போடவே கூடாது. நிறைய பேருக்கு இந்த லிட்ரோசோல் மட்டும் போட்டால் என்ன ஆகும்னா கருமுட்டை வளரும் ஆனால் ரிலீஸ் ஆகாமல் போயிடும். அப்படி இருந்துச்சுன்னா சிஸ்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லிட்ரோசோல் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க எடுக்கணும். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த லிட்ரோசோல் எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கு க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எக்கு க்ரோ ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதே தான் இந்த மற்ற விஷயங்கள் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் எக்கு க்ரோ ஆகிறதுக்கு. ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவு, விட்டமின் இருக்கக்கூடிய உணவு, க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த 3 விஷயங்கள். லோ பிசிஓடி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணணும்னா லோ கார்ப் டயட் எடுக்கணும். ஸோ பேசிக்காக பண்ணக்கூடியது தான் இந்த இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த டேப்லெட் வந்து உங்கள் எக்கு க்ரோக்கு தூண்டும். ஸோ பிசிஓடி இருக்கவங்களுக்கு கருமுட்டை வளரணும்னா என்ன பண்ணணும்னா லோ கார்ப் டயட் எடுங்க, வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஃபோலிக் அண்ட் விட்டமின் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் எடுக்கணும். இதிலே உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ந்துடும். கூடவே வெந்தய டீ, க்ளோ வாட்டர் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி எடுங்க. இந்த க்ளோ வாட்டர் உங்கள் எல்ஹெச் ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணி எக்கு க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெந்தய டீ பிசிஓடி இருக்கிறனால அந்த எக்கை சுற்றி இருக்கக்கூடிய நீரை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட்காக, அதாவது உடம்புல சர்க்கரையோட அளவை கரைக்கிறதுக்காக டேப்லெட் கொடுத்துருக்காங்க. நம்ம பிசிஓடிக்கு நம்ம தொடர்ந்து சொல்கிறது என்ன, வெயிட் லாஸ் பண்ணுங்கள், லோ கார்ப் டயட் எடுங்க, சுகர் சேர்க்காதீங்க. பிசிஓடிக்கு நான் திரும்ப சொல்கிறது அதே தான். அதுக்கு தான் இந்த டாக்டர் வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சுகர் டேப்லெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சுகர் டேப்லெட் நிறையா டைப்பில் இருக்குது. இவங்களுக்கு அதில் ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ட்காக டேப்லெட் கொடுத்துருக்காங்க. உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இருக்கக்கூடிய சர்க்கரையை நம்ம இன்சுலின் கரைக்க முடியாமல் சர்க்கரை உடம்புல தேங்கி நின்றோம், அதை தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சர்க்கரை தேங்கி இருக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும், சர்க்கரையோட அளவை நம்ம உள்ளே அனுப்புறத, வயிற்றுக்குள்ளே அனுப்புறதை கம்மி பண்ணணும். சர்க்கரை எதுலலாம் இருக்குது, ஸ்வீட்டில் இருக்குது, கார்போஹைட்ரேட்டில் இருக்குது, டிரான்ஸ்ஃபேட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இது எல்லாத்துலேயுமே சர்க்கரை இருக்குது. சர்க்கரைனா ஒயிட் சுகர் மட்டும் கிடையாது, ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை, நான் சொன்ன மாதிரி மாவு சத்து உணவு எல்லாம் சர்க்கரை இன்க்ரீஸ் பண்ணும். இதை வந்து கம்மி பண்ணணும். இந்த 6 விஷயங்கள், இது இந்த டேப்லெட் இல்லாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்களை தான் நீங்கள் பண்ணணும். இதை வந்து ரெகுலராக பண்ணணும். 1 மாதம் 2 மாதம் கிடையாது, இதை ஒரு லைஃப் ஸ்டைலாகவே நீங்கள் ஆக்கிக்கோங்க. இதை ஒரு 3 to 6 மந்த் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் அப்படின்னா கண்டிப்பாக பிசிஓடி இருக்கவங்க ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய சிஸ்டர் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. டேப்லெட் பண்ண வேண்டிய வேலையை நம்ம உடம்புனால கண்டிப்பாக எஃபர்ட் போட்டால் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.